ஹலோ காய்ஸ், என்னோட பேர் கார்த்திக். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நாலேஜ் பிளாகர் யூடியூப் சேனல். காய்ஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கெமிஸ்ட்னு சொல்லிட்டு நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய பேர் வந்து சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. நியூயார்க்கில் ஒரு ஆஃப் த பெஸ்ட் செல்லர் புக் இது. அந்த புக்கோட ரிவ்யூ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த புக்கை இருங்க, உங்களுக்கு காட்டுறேன் நான். தி ஆல்கெமிஸ்ட், இந்த புக்கு பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க, இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த புக்கோட ஆத்தர் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாலோ கோலோ. இவர் வந்து நிறைய புக் எழுதியிருக்காரு. அதில் வந்து பயங்கர ஒரு மாதிரி பட்டி தொட்டிலாம் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஹிட்டான ஒரு புக்கு தான் இந்த ஆல்கெமிஸ்ட்ன்ற இந்த புக்கு. இந்த புக்கு வந்து தமிழ்லேயும் இருக்குது, இங்கிலீஷ்லேயும் இருக்குது. நீங்கள் வந்து தமிழில் வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் வந்து அமேசானில் போய் ஆல்கெமிஸ்ட் தமிழ்னு சர்ச் பண்ணாலே உங்களுக்கு ஆல்கெமிஸ்டோட புக்கு தமிழில் கிடைக்கும். மற்றபடி வந்து இந்த புக்கு பற்றி இன்றைக்கி ஒரு சின்ன ரிவ்யூ நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். கைஸ், நம்ம ஹீரோ சாண்டியாகோ வந்து ஒரு சர்ச்சில் படுத்துட்ருப்பார். அவர் படுத்துட்ருக்கும்போது அவருக்கு வந்து ஒரு கனவு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரமிட்ஸ்லாம் இருக்குது தெரியுங்களா, அந்த பிரமிட்ஸ் பக்கத்தில் வந்து ஒரு புதையல் இருக்குன்ற மாதிரி அவருக்கு ஒரு கனவு வருது. உடனே நம்ம சாண்டியாகோ வந்து பார்க்குறாரு, நம்ம வந்து ஏன் அந்த புதையலை தேடி போகக்கூடாதுன்னு. இப்போ நம்ம கனவு, நம்மளுக்கு ஒரு கனவு வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம், சரி கனவு சொல்லிட்டு விட்டு போயிருப்போம். பட் ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்ணுவார், ஏதோ ஒரு புதையல் இருக்குது நம்மளுக்கு வந்து, ஏதோ கடவுள் வந்து நம்மக்கிட்ட சொல்ல நினைக்கிறாரு, நம்ம வந்து ஒரு பெரிய ஆளாக ட்ரை பண்ணுறாருன்னு சொல்லிட்டு அவர் அந்த கனவு தேடி போவார். அந்த கனவு தேடி போகிற அந்த ட்ராவல் தான் வந்து இந்த புக்கோட ஃபுல் ஸ்டோரி. இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஹீரோ என்னென்ன பிரச்சனைலாம் சந்திக்கிறாரு, நடுவில் வந்து ஆல்கெமிஸ்ட்னு சொல்லிட்டு ஒருத்தவரை மீட் பண்ணுவார். அந்த அவர் வந்து இந்த கதையில் ஒரு செகண்ட் ஹீரோ மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்களேன். நம்ம ஹீரோக்கு வந்து அவர் கைட் பண்ணுவார் நிறைய இடத்துல. மற்றபடி நீங்கள் யோசிக்கலாம், இப்போ இந்த புக்கு படிக்கிறதுனால எனக்கு என்ன யூஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் வந்து வாழ்க்கையில் வந்து நிறையா பிரச்சனைகள் எல்லாருக்குமே எப்பயுமே இருக்கும் தான். பட் ஆனால் வந்து நான் இந்த புக்கை நீங்கள் படிக்கும்போது உங்களோட எல்லா பிரச்சனைகளுக்கும் கன்ஃபார்மாக ஒரு சின்ன சொல்யூஷன் வந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக இந்த புக்கில் கிடைக்கும். அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் வந்து இந்த ஆத்தர் வந்து இந்த கேரக்டருக்கு கொடுத்துருப்பார். அதாவது எக்ஸாக்டாக அந்த பிரச்சனை அப்படியே இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த நம்மளோட அந்த பிரச்சனைகளுக்கான அந்த விளைவுகள் எந்த மாதிரி இருக்குமோ அந்த விளைவுகளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஆத்தர் வந்து ஹீரோவுக்கு வந்து இந்த புக்கில் கொடுத்துருப்பாரு. கைஸ், நம்ம ஹீரோ சாண்டியாகோன்றவர், அவரோட ப்ரொஃபஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து ஒரு ஷெப்பர்டு, அவர் வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவர். அதை நான் ஃபஸ்ட்டே சொல்லணும், சொல்ல மறந்துட்டேன். கைஸ், இந்த புக்கை படித்த என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை நான் உங்களுக்கு இப்போ ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக வந்து நான் நிறைய புக்கு படிச்சிருக்கேன். நான் நிறைய புக்கு படிக்கும்போது எனக்கு வந்து பெருசாக ஓகே படித்தோம், நல்லா இருந்துச்சு புக்கு, ஓகே அதோட நம்ம விட்டுருவோம். பட் ஆனால் எனக்கு இந்த ஆல்கெமிஸ்ட் கூட வந்து ஒரு பர்சனல் டச் எனக்கு இருந்துச்சுன்னு நீங்கள் வச்சுக்கோங்களேன். அது எப்படின்னா, இந்த புக்கில் நான் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா, உங்களுக்கு ஆல்கெமிஸ்ட்ன்ற அந்த கேரக்டர் வருவாருன்னு. இதில் அந்த ஆத்தர் வந்து அந்த கேரக்டரை ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருப்பார். அவர் எவ்வளோ ஹைட் இருப்பார், அவர் வந்து ஒரு குதிரையில் வருவார், அந்த மாதிரிலாம் ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக டிஸ்கிரிப்டிவாக சொல்லியிருப்பார் நம்ம ஆத்தர் வந்து. அந்த அந்த புக்கு படிக்கும்போது நீங்கள் வந்து அந்த கேரக்டர் வந்து உங்கள் மைண்டில் ஃபுல்லாக அப்படியே ஒரு படம் மாதிரி ஓடிட்டுருக்கோம், ஓகேங்களா. அது யூஸ்வலாக நல்லா டீப்பாக படிச்சிங்கன்னா இன்ட்ரெஸ்ட்டோட உங்களுக்கு வந்து அந்த மாதிரி எனக்கு ஆன மாதிரி உங்களுக்கும் கன்ஃபார்மாக நடக்கும். அதாவது என்ன நடக்கும்னா, இப்போ நீங்கள் அந்த கதை படிச்சுட்டு இருக்கீங்க, நீங்கள் வந்து ரைட்டிங்ஸாக படிக்கிறீங்க, உங்கள் பிரெயின் வந்து அதை அந்த வேர்டிங்ஸில் எல்லாமே விஷுவலைஸ் பண்ணி ஒரு படம் மாதிரி உங்கள் பிரெயினில் ஓடிட்டுருக்கோம். அந்த மாதிரி எனக்கு ஓடிட்டு இருந்துச்சு அந்த இந்த புக்கோட ஸ்டோரி, என் பிரெயினில் ஓடிட்டு இருந்துச்சு. அன்றைக்கி நான் நைட்டு நான் தூங்கினதுக்கப்புறம் எனக்கு இந்த புக்கில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் வந்து என் கனவில் வந்தாங்க, புரியுதுங்களா. அதாவது இதை நான் ஏன் இங்கே சொல்கிறேன்னா, ரொம்ப இரலவெண்ட்டாக தான் இருக்கும். பட் ஆனால் நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, அந்தளவுக்கு இந்த புக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது கதை. இதுதான் வந்து சுற்றி சுற்றி சொல்ல வர்றது. தயவு செய்து யாராச்சும் இதை படிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், மற்றவங்களும் வந்து கன்ஃபார்மாக இந்த புக்கை படிக்கட்டும். யாராச்சும் படிக்கலைன்னா கன்ஃபார்மாக படிங்க. சில பேர் வந்து கஷ்டப்படுவீங்க, இல்லை எனக்கு இங்கிலீஷ் வந்து அவ்வளோ செட் ஆகாது படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா, பட் இதே புக்கே தமிழ்லேயும் இருக்குது, நீங்கள் தமிழ்லேயும் வாங்கி படிங்க. ரொம்ப 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 நல்ல புக்கு, கதை வந்து பயங்கர எக்ஸலண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து அப்படியே இந்த புக்கு படிக்கும்போது ஒரு இண்டியானா ஜோன்ஸ் படம் பார்த்த மாதிரி, இல்லைனா வந்து ஒரு நேஷனல் ட்ரெஷர் அந்த மாதிரி ஒரு பயங்கர அட்வென்ச்சரஸான ஒரு கதை. அது மட்டும் இல்லாமல் அதில் ஆத்தர் வந்து நிறையா ஹார்ட் ஒர்க் எவ்வளோ முக்கியம், ஸ்மார்ட் ஒர்க் எவ்வளோ முக்கியம், சுற்றி இருக்கிற மனுஷங்களை நம்ம ஏன் நம்பணும், இதில் வந்து நம்ம ஹீரோ காத்துக்கிட்ட சூரியன்கிட்ட இந்த மாதிரி நிறையா பேர்கிட்ட பேசுவார், நீங்கள் வந்து உங்களோட இன்ட்யூஷன்ஸை நம்பணும், அந்த மாதிரி நிறைய ஆத்தர் சொல்லியிருப்பார். இந்த புக்கை படித்தோடனே உங்களுக்கே வந்து நீங்கள் வந்து உங்களோட ஹார்ட் உங்ககிட்ட பேசுறது நீங்கள் உணருவீங்க. பட் எனக்கு அந்தளவுக்குலாம் நான் உணரல, ஆனால் அந்த புக்கில் அந்த ஹீரோ உணர்வார், அவரோட ஹார்ட் சொல்கிற பேச்சு தான் அவர் கேட்டு கேட்டு போய்கிட்டு இருப்பார். இது நான் வந்து எந்த ஸ்பாயர்ஸும் இதில் நான் சொல்லவே இல்லை. இதில் நிறைய ட்விஸ்ட் இருக்குது, நிறைய அந்த ஹீரோ கஷ்டப்படுறதெல்லாம் ரொம்ப சூப்பராக காட்டியிருப்பார் அந்த ஆத்தர். அவர் கஷ்டப்படுறத வந்து கொஞ்சம் காட்டிட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸை வச்சு அவர் வந்து அந்த ட்ரெஷர்
ஹண்ட்டுக்கு போகிறது அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அவர் யூஸ் பண்ணிப்பார். நடுவில் சில இடத்துல ஒர்க் பண்ணுவார் நம்ம ஹீரோ. எதுக்கு ஒர்க் பண்ணுவார்னா, அந்த டெஸ்டினேஷன் போகிறதுக்கு அவர்கிட்ட காசு இருக்காது, அந்த காசுக்கோசரம் கொஞ்சம் ஒர்க் பண்ணுவார். அங்கே நிறைய கற்றுப்பார். போகிற வழியில் அவர் இன்னும் நிறைய பேரை சந்திப்பார், நிறைய பேர் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ஸ்டோரி. தயவுசெய்து இந்த புக்கை படிக்காதவங்க கன்ஃபார்மாக வாங்கி படிங்க, தி ஆல்கெமிஸ்ட். கைஸ், வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இது வரைக்கும் யாரெல்லாம் பார்த்தீங்களோ அவங்களுக்கு ரொம்ப நன்றி. கைஸ், இந்த மாதிரி நீங்கள் ஏதாச்சும் புக்கு படிச்சிருந்தீங்கன்னா, இல்லைனா வந்து அந்த ஆத்தர் பாலோ கோலோ அவரோட மற்ற புக்ஸ்லாம் படிச்சிருந்தீங்கன்னா, இது நல்லாயிருக்கும் இதை படிங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எதாவது தோணுச்சுன்னா, நீங்கள் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த புக்ஸை படிச்சுட்டு திருப்பி நான் அந்த புக்கையும் நான் ரிவ்யூ பண்ணுறேன். அவ்வளோதான். இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் கார்த்திக். பாய் பாய்.